சட்டங்களில் எந்த திருத்தமும் கொண்டு வர வேண்டாம். சட்டங்களையே வாபஸ் பெற விவசாயிகள் வலியுறுத்தல். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் டெல்லியில் 2 வாரங்களாக விவசாயிகள் போராட்டம் நடந்து வருகின்றது. இதன் காரணமாக டெல்லியில் முக்கிய எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. அந்த சட்டத்தை திரும்பப் பெற ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநில விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. டெல்லி சலோ என்ற முழக்கமிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றன. போராடி வரும் விவசாயிகளுடன் 5 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு முடிவுக்கும் மத்திய அரசால் வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு விவசாய சட்டங்களில் திருத்தம் கொண்டு வர முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதை ஏற்க முடியாது என்றும் முழுமையாக விவசாய சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்றும் விவசாய சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. இந்தியாவுடைய கல்ச்சர் என்ன என்று யார் கேட்டாலும் அக்ரிகல்ச்சர் என்று பெருமையாக சொன்ன காலம் மாறி வருகிறது. அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளுக்கு விவசாயிகளுக்கு எதிராக அமைந்து உள்ளது என்று பல வல்லுநர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருவதால் போராட்டங்கள் பல பெற்று வருகின்றது. எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் விவசாயம் என்ற தொழில் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரும் ஆசையும். இந்த சூழலில் சாதி மத வேறுபாடுயின்றி ஒவ்வொரு விவசாயியும் ஒருவருக்கு ஒருவர் உதவி வருகின்றனர். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது போல ஊர்கூடி தேர் இழுத்தால் தேர் நகரும் என்று நம்பி தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு சர்வதேச நாடுகள் பல இடங்களில் இருந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் நேரடியாக ஆதரவு தருகின்றனர். வெளிநாடுகளில் இருந்தும் இந்த பிரச்சினைக்கான ஆதரவு குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. டெல்லியில் போராடும் விவசாயிகள் நாடு தழுவிய அளவில் பாரத் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இந்த பாரத் பந்த் போராட்டம் பல மாநிலங்களில் நடத்தப்பட்டது. இதனால் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் விவசாய சங்கம் உறுப்பினர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முழுமையாக விவசாய சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்ற விவசாய சங்கங்கள் வலியுறுத்தித்தான் வருகின்றது. இதுவரை களத்தில் நேரடியாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதில் 40 விவசாய சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மாநில எல்லை பகுதிகளில் 40 விவசாய சங்கங்களின் தலைவர்கள் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 10,000 விவசாயிகள் டெல்லியின் சிங்குவா எல்லைக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி ஜெய்ப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை முடக்கும் வேளையில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. விவசாயிகளின் போராட்ட களத்தை எல்லை பகுதியில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கொரோனா பயமும் நிலவுகிறது. இதுபோன்ற சமயத்தில் விவசாயிகள் மாநில எல்லைகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது சரியல்ல. எனவே அவர்களை வேறு இடத்தில் போராட்டம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.